பிகாஸ் நம்மளுக்கு ஆசை இருந்திருக்கும், நிறைய பேருக்கு அந்த ஆசை இருந்திருக்கும், லைக் சரியான ஒரு வழிகாட்டுதல் இருந்திருக்காது. ஸோ அதனால் நம்ம அந்த இடத்துல போயெல்லாம் இருந்திருக்க மாட்டோம். ஸோ உங்களுக்கு ஈஸியான ஒரு விஷயமா இருந்ததா? எப்படி ஈஸியா இருக்கும்? இல்லை இல்லை, என்ன ஈஸி? இன்னைக்கு வந்து என்கிட்ட சொல்லுவாங்க, நீ லோன்மேன் வேலை செய்யும்போது கஷ்டப்பட்டீங்களான்னு கேட்டால், நான் கஷ்டங்கிறது என்னன்னா கை கால் முடைஞ்சு அப்படி படுத்துட்டா தான் கஷ்டம். நல்லா ஆக்டிவான லோன்மேனை வேலை செஞ்சதில் எனக்கு என்ன கஷ்டம்? நான் லோன்மேன் வேலை செஞ்சுருப்பேன், நல்லா மூணு வேலை சாப்பிட்ருப்பேன், அன்றைக்கி நைட்டு சினிமா பார்த்துருப்பேன், அன்னைக்கு எனக்கு ஒரு அந்த அழகுக்கு தகுந்த ஒரு காதல் இருந்திருக்கும். நம்ம சாதாரணமாக இருந்துகிட்டு தான் இருந்திருப்போம். ஓகே, எல்லா நேரத்தையும் நம்ம என்ஜாய் பண்ணியிருப்போம். பட் நான் இப்போ நேற்று கூட என் மகன்கிட்ட சொல்லிட்டு இருக்கும் போது சொன்னேன், ஒரு நாள் முடிஞ்ச வரைக்கும் டைமை யூஸ் பண்ணிக்கோ. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஒரு வேலையே செய்ய மாட்டேன், ஏன்னா அந்த ஒரு வேலைங்கிறது ஒரு வேலை ஒரு நாள் இருக்கக்கூடிய 24 மணி நேரத்தில் 2 மணி நேரத்தில் முடிஞ்சிடலாம். பாக்கி 22 மணி நேரம் வெட்டியாக இருக்கும், உடனே அதுக்கு இன்னொரு வேலை செய்வேன். பார்த்தா அதுக்கு இன்னொரு 4 மணி நேரம் வெட்டியாக இருக்கும், அதுக்கு இன்னொரு வேலை செய்வேன். அதனால தான் ஆக்டிங் ப்ரொஃபஷன், டைரக்ஷன் ப்ரொஃபஷன், ரைட்டிங் ப்ரொஃபஷன் அண்ட் ரியல் எஸ்டேட் அண்ட் டப்பிங் அண்ட் பொலிட்டிக்ஸ் இப்படி எல்லாமே இருக்கும். ஓகே, ஈவன் அது என்னன்னா அந்த நேரம் சரி கொஞ்சம் நேரம் கிடைச்சிருச்சு, இப்போ என்ன பண்ணுறது? உடனே கிரிக்கெட் ப்ராக்டிஸ் பண்ணேன். எத்தனை வயசில்? 33 வயசில் தான் ப்ராப்பராக பேட்டு பாலே பார்த்தேன் நான். 33 இயர்ஸில் நீங்கள் ஒரு பெஸ்ட் பவுலர் இருக்கும் கூட. ஆனால் 36 ஓகே நான் வந்து டிவிஷன் ஆனேன். ஆனால் என் கூட 16 வயசுலேயே 17 வயசுலேயே விளாண்டவங்க கூட டிவிஷன் வர முடியல. பட் நான் ஏன் 36 போனேன்னா, அந்த ஷார்ட் டைமுக்குள்ளேயும் எவ்வளோ வேகமாக கற்றுக்க முடியுமோ நான் போய் அதை கற்றுக்கிட்டேன். இப்போ இன்றைக்கி ஸ்ரீராம் இருக்கார் இல்லையா, ஆஸ்திரேலியன், அவர் இங்கே வருவார். அவர் வந்துட்டு வந்து பார்ப்பார், அண்ணன் கூப்பிடுவார். என்னண்ணே உங்களுக்கு தான் ஒரு சட்டன் ஏஜ் ஆகிடுச்சு, விளையாட வேணாமே, நான் எவ்வளோ நாளாக விளையாடுறேன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டேன். என்ன ஒரு 15 வருஷம் இப்போ தான் ஃபஸ்ட் பாலியாக தர்ற ஸ்ரீராம் சீதரன் சார். ஓகே, வாட் என்ன சொல்றீங்க, இப்போதான் தருவேன். ஆனால் வாங்க நான் வந்து எனக்கு ஒரு ஸ்பின் போட்டு சொல்லி கொடுத்தேன். ஓ, பியூட்டிஃபுல்லா. அதுக்கப்புறம் நான் ப்ராப்பராக பணம் கொடுத்து இந்த மாதிரி நிறைய இடங்களில் போலிங் கற்றுக்கிட்டேன் நான். ஆனால் ஒருத்தர் 10 வருஷம் கற்றுக்கிட்டு தான் நான் ஒரு 2 மாதம் 3 மாதம், ஏன்னா மார்னிங் டு நைட் அதே வேலையாக செய்யுது. நம்ம ஒரு விஷயம் இறங்கிட்டோன்னா ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருந்து செஞ்சுட்டு நான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்க இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கிரௌண்ட்லேயும் கால் வச்சுட்டேன் பிகாஸ் ஆஃப் சிசிஎல். ஆமாம், இப்போ அஸ் அ கிரிக்கெட்டர் நான் 6th டிவிஷனில் சைன் பண்ணி 5th டிவிஷனில், 3rd டிவிஷனில், 2nd டிவிஷனில், 1st டிவிஷன் வரைக்கும் என் பேர் இருந்திருக்கு கிரிக்கெட்டில். அஸ்வினும் 1st டிவிஷன் விளாண்டதுக்கப்புறம் தான் வராரு, தினேஷ் கார்த்திக்கும் அங்கேயிருந்து தான் வராரு. ஆனால் அந்த 1st டிவிஷன் நான் ஆடலை, ஆனால் என் பேரை எடுக்கக்கூடாதுன்னு எம்டி கிட்ட சொன்னேன். ஏன்னு கேட்டார், என்னைக்காச்சும் ஒரு நாள் ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள போஸ் வெங்கட் அந்த பேர் இருக்கணும். பட் ஆனால் கேட்குறதுக்கே வந்து ஆக்சுவலி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ரொம்ப ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு பர்சன் அப்படின்ற விஷயம். ஃபர்ஸ்ட் டைம் எனக்கே பார்க்கறதுக்கு வாவடி. இல்லை ஆக்சுவலாக இது தற்பெருமைன்னு சொல்லுவாங்க. என்ன நீ மாட்டுக்கு நீ உன்னை பற்றி பெருமை பேசினம்மாங்க, ஆக்சுவலாக இது தற்பெருமை தான். பட் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, என்ன மாதிரி யாராவது ஒரு ஆள் பேசியிருந்தா நான் இன்னும் கான்ஃபிடென்ட்டாக இருந்திருப்பணும். இதை தான் நான் சொல்லுவேன், நீங்கள் பேசிகிட்டு இருக்கணும். பிகாஸ் எனக்கு என்னன்னா, ஓகே இது முடிச்சதுக்கப்புறம் வீட்டில் போய் நம்ம சும்மா இருக்கலாம் கூட, அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கலாம் அப்படின்ற விஷயம். ஸோ இவ்வளோ விஷயம் லைக் இவ்வளோ வெர்சட்டைலான ஒரு ப்ரொஃபஷனில் இருக்குது. ஒரு 10 வருஷம் கழிச்சு நான் உங்களை வந்து பாக்குறப்போ லைக் எந்த ப்ரொஃபஷன்ல வந்து நான் உங்களை இன்டர்வியூ எடுக்கிற பொலிட்டீஷியன், பியூர் பொலிட்டீஷியன், பியூர் பொலிட்டீஷியன். நான் 5 வருஷம் கழிச்சு பியூர் பொலிட்டீஷியன், நான் ஆல்சோ ஐம் எ பியூர் பொலிட்டீஷியன். ஓகே, இன்னும் நீங்க என்னோட அடுத்த 10th இயர்ல எல்லாம் பாக்கும்போது நான் பியூர் அண்ட் பியூர் பொலிட்டீஷியன் தான் நான் மீட் பண்ணுவேன். சோ கமிங் பேக் டு இண்டஸ்ட்ரி, லைக் உள்ள வந்தாச்சு, லைக் நிறைய சக்சஸ், ஃபர்ஸ்ட் ஒரு ரெகக்னிஷன் நமக்கு கிடைச்சிருக்கும், ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் பாராட்டு, இதெல்லாம் தான் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபர்ஸ்ட் லவ் மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம். ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து பெரிய ஒரு ஹார்ட்க்கு அப்புறமா வந்திருப்போம், யாராவது வந்து நீங்கள் தானே அது அப்படின்னு அந்த மொமெண்ட் ஏதாவது உங்களுக்கு ஞாபகம்? அந்த மொமெண்ட்டு எனக்கு இன்ட்ரெஸ்டிங் மொமெண்ட்டு தான். ஓகே, மெட்டிவலி நடிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு 500 ரூபாய் சம்பளம் பர் டே. பர் டே 500 ரூபாய். ஓகே, ஒரு 10 நாள் ஷூட்டிங் இருக்கும், 5000 ரூபாய். அப்போ நான் ஆட்டோ ஓட்டிகிட்டு இருந்தேன். ஓகே, ஆட்டோ ஓட்டிக்கும் போது சாதாரணமாக ஒரு 700 ரூபாய் 800 ரூபாய் சம்பளம். நீங்கள் வந்து சைமல்டேனியஸாக ஆட்டோ ஓட்டிகிட்டே தான் நடித்தேன். ஓகே, இப்போ நான் 30 நாள் ஆட்டோ ஓட்டினா என் கையில் 10-15000 ரூபாய் இருக்கும் அப்போவே. ஓகே, நான் இங்கே 10 நாள் நடித்தா 5000 ரூபாய் தான் இருக்கும். ஓகே, இது என்ன ஆயிடுச்சுன்னா டெலகாஸ்ட் ஆகிடுச்சு. டெலகாஸ்ட் ஆகிட்டு கரெக்டாக வடபள்ளி சிக்னல்கிட்டே ஆட்டோ நிற்கிது, டிக் 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 டிக்னு நிற்கிது. இப்படி திரும்பி வந்தால் பக்கத்தில் ஒரு ஆட்டோவில் வந்து ஒரு லேடி இப்படி என்னை பார்த்துட்டே இருந்தது. அந்த அம்மா பைத்தியமாவே ஆயிடுச்சு கொஞ்சம் நேரத்தில் அந்த சிக்னல். ஓகே, எனக்கு என்னன்னா ஐயோ நம்ம சொல்லுவோமா வேணும், நம்ம டெலகாஸ்ட் ஆகி 3வது நாள். ஓகே, அப்புறம் இன்னொரு இடத்துல கூட பஸ்ஸில் இருக்கப்புறம் பபரபான்னு பார்க்குறான். நான் எந்த ஏரியாவில் 5 வருஷமாக குப்பை கொட்டணும்னோ அந்த ஏரியாவில் என்னை வந்து எதுக்குமே மதிக்காதவனா அண்ணன்னு ஓடி வந்து கட்டி பிடிக்கிறான். அப்புறம் தெரிஞ்சு இதுக்கப்புறம் ஆட்டோ ஓட்டலாம் மதிக்க மாட்டாங்க. ஓகே, ஆட்டோ ஓரங்கிட்டுறா ராசான்னு அதுக்கப்புறம் தான் ஆட்டோ ஓரம் கட்டினேன். அந்த மக்கள் என்னை ரசித்ததாக இருக்கட்டும். அப்போ பின்னாடி ஆட்டோவில் சில பேர் வந்துட்டு, தம்பி
ஒரு மெட்டி வீடியோ வந்துருப்போம், இன்னும் மாதிரி ஒரு பையன் நடிக்கிறாயா அப்படிமா, அதை நான் தான் அப்பவே சந்தேகப்பட்டேன். அப்போலாம் 20 ரூபா கேட்டால் 15 ரூபா கொடுப்பாங்க, அப்போ 20 ரூபா கேட்டால் 100 ரூபா கொடுப்பாங்க.